நம்மள நிறைய பேருக்கு நெஞ்சிருச்சல் அடிக்கடி வந்திருக்கும். அது எப்படி வந்ததுன்ற காரணத்தை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கு நடுவில், அதாவது ஈசோபேகஸ்க்கு நடுவில் ஒரு சுருங்கு தசை ஸ்பிரிங்டர் மசில் இருக்குது. அது பேர் லோயர் ஈசோபேகல் ஸ்பிரிங்டர் மசில்னு சொல்கிறாங்க. இந்த மசில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி மாதிரி செயல்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு திரும்ப நம்ம வாய் வழியவே ரிட்டர்ன் வராமல் இருக்கிறத உறுதி செய்யுது. வாரத்தில் ரெண்டு முறைக்கு மேலே உங்களுக்கு வந்து நெஞ்சிருச்சல் ஏற்பட்டுச்சுன்னா குறிப்பிட்ட நோய் உங்களை தாக்கியிருக்குன்னு அர்த்தம். இந்த நோயில் ஸ்பிரிங்டர் மசில் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அந்த நோய் பேர் கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். அந்த சுருங்கு தசை ஒழுங்காக வேலை செய்யலைன்னா சாப்பாட்டு நெஞ்சிருச்சல் வாய் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டயட் சாப்பிட்ற சாப்பாடும் இதுக்கு காரணம். இப்போ உணவுப் பொருட்கள் காஃபி புதினா போன்றவை அந்த மசில்ஸை நல்லா வேலை செய்ய மோட்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிட்றது மூலமா நெஞ்சிருச்சலை ரொம்ப எளிமையாக தடுக்க முடியும். இதே போல் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இல்லைனா தக்காளி அதிகமாக சாப்பிட்டா நெஞ்சிருச்சல் அதிகமாகும். இதனால் நெஞ்சிருச்சல் வாய் வரைக்கும் வரத்து கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாரத்தில் பல முறை நெஞ்சரிச்சல் ஏற்பட்டால் உணவு குழாய், உங்களுக்கு நெஞ்சரிச்சல் இருந்தால் கொக்கோ கோலாவோ பெப்சியோ வாங்கி குடிக்கிறீங்க, அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான செயல். நெஞ்சரிச்சல நோய் இருந்து கொக்கோ கோலாவோ பெப்சியோ வாங்கி குடிச்சிங்கன்னா நெஞ்சரிச்சல் ஜாஸ்தி தான் ஆகும், குறையாது. அடிக்கடி நெஞ்சரிச்சல் வர்றதுனால அந்த இடம் முழுக்க புண்ணாகி அதனால் கேன்சர் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதான். ஸ்மோக் பண்ணுறதுனால கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின்ற பொருளால் கூட நம்மளுக்கு நெஞ்சரிச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மெடிசன் எடுத்தால் இந்த கேன்சரை க்யூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.